வணக்கம் இது உங்கள் ஜென்ஜி டெக் நிகழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய மொபைல் ஃபோனில் நிறைய வகையான ஆப்ஸ் வந்து வைத்திருப்பீர்கள் நீங்க எப்படி வந்து சேஞ்ச் பண்ணணும் உங்களுடைய லோகோ இருக்கும் இல்லையா இந்த ஆப்ஸ் லோகோ இருக்கும் இல்லையா ஸோ அந்த வந்து எப்படி வந்து உங்களுடைய பேர் மற்றும் உங்களுடைய லோகை வந்து சேஞ்ச் பண்ணணும் அந்த ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு புரியாமல் போகலாம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ வாங்க நேரடியாக நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதற்கு நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதற்கு தேவையான முதல்ல ஒரு ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் ஸோ இதுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் அங்கே வந்து தாராளமாக எடுத்து பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா கூட உங்களுக்கு பிளே ஸ்டோரில் உங்களுக்கு இதுக்கான ஆப் லிங்க் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஓப்பன் பண்ணுறோம் இப்போ நான் எதை வந்து மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு விஷயத்தை வந்து உங்ககிட்ட தெளிவுபடுத்திக்கிறேன் ஸோ இப்போ மை ஜியோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குங்க இல்லையா ஸோ இது வந்து எல்லாருடைய ஜியோ ஃபோன்லயும் உங்களுடைய மொபைலில் வந்து வச்சுருப்பீங்க ஸோ அதை வந்து உங்களுக்கு தேவையான லோகோவை வச்சு உங்களுக்கு தேவையான பேர் வச்சு நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு இது வந்து தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆப் க்ளோனர் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஸோ இந்த ஆப்பை வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ உங்களுக்கு ஆப் க்ளோனர் வந்து ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு உங்களுக்கு எதை வந்து நீங்கள் எத்தனை வகையான உங்கள் மொபைல் ஃபோனில் வந்து எத்தனை வகையான ஆப் இருக்கோ எல்லாமே அனைத்துமே உங்களுக்கு டிஸ்பிளேக்காமிக்கும் ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதை மாற்ற போகிறீங்களோ அந்த ஆப்பை வந்து நீங்கள் முதல்ல செலக்ட் பண்ணணும் புரியுதுங்களா இப்போ நீங்கள் முதல்ல எதை மாற்ற போகிறீங்களோ அந்த ஆப்பை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும் நான் இப்போ வந்து ஜியோக்கான ஆப்பை வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம் ஸோ அதனால் நான் வந்து ஜியோ எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பார்த்துக்கிறேன் ஸோ ஜியோ கிடைச்ச உடனே மை ஜியோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து இங்கே இருக்கு இல்லையா ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா கிளிக் பண்ணிக்கிட்டேன் ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இன்டர்ஃபேர் வந்து இப்படி தான் உங்களுக்கு இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஐகான் கலர்னு வரும் ஸோ நீங்கள் இந்த லோகோ வந்து எப்படி ஒன்றாலும் நீங்கள் சேன் பண்ணிக்கலாம் ஃப்ளிப் ஐகான் அப்படின்னு சொல்லி வரும் அதுக்கப்புறம் ரொட்டேட் கூட பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பேர்ட்ஸ் அப்படின்னு பண்ணிக்கலாம் ரீப்ளேஸ் ஐக்கான் கூட நிறையவே இருக்குது ஸோ உங்களுக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்குது நீங்கள் இதிலேயே உங்களால் பார்க்க முடியும் ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ மை இருக்குது பாருங்கள் இங்கே பார்த்தீங்களா ஸோ நேம்னு இருக்குங்க இல்லையா ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுங்கன்னா க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போது என்னுடைய பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜென்ஜி டேக் அப்படின்னு சொல்லி நான் போட போகிறேன் ஜென்ஜி டேக்கு ஏன்னா உங்களுக்கு தேவையான நேம் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போனால் ஜென்ஜி டேக் அப்படின்னு சொல்லினால் மென்ஷன் பண்ணிட்டேன் ஸோ ஜென்ஜி டேக் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி இந்த இடத்துல வந்து இப்போது பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஓகேன்னு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும் ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஓகே அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிங்க ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நேம் அப்படின்னு சொல்லி இடத்துல என்னுடைய பேர் வந்து ஜென்ஜி டேக் அப்படின்னு சொல்லி மாறிடும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு தேவையான கலர் சேஞ்ச் பண்ணோன்னா இங்கே இருக்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் கலர் க சேஞ்ச் பண்ணணும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான கலர் வந்து உங்களுக்கே கிடைக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி கலர் வந்து தேவையும் அந்த மாதிரி வந்து உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும் நினைக்கிறேன் ஸோ நீங்களே இப்போ பார்க்கலாம் ஸோ அந்த வகையில் வந்து உங்களுக்கு தேவையான கலர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் நிறையவே இருக்குது ஸோ இப்போ நான் வந்து க்ரீன் கலர் வச்சுக்கிறேன் ஸோ இப்போ நீங்கள் க்ரீன் வச்சுட்டு ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ரொட்டேட் கூட பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி உங்களுக்கு எந்த வகையில் வந்து ஜியோ அப்படின்னு சொல்லி ரொட்டேட் கூட பண்ணிக்கலாம் உங்களுக்கே தெரிய வரும்னு நினைக்கிறேன் ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிய வரும் ஸோ உங்களுக்கு எந்த மாடலில் வேணுமோ ஜியோ அப்படின்னு சொல்லி நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு எந்த டிகிரியில் வேணுமோ எந்த செக்ஸில் வேணுமோ நீங்கள் ஜியோ அப்படின்னு சொல்லி செட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுன்னா ஓகே கொடுத்துக்கலாம் நீங்கள் கலர் கூட ஓகே கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா இப்போ லோகோ இப்போ வைக்கணும் முடியாது இப்போ நீங்க என்ன பண்ணீங்கன்னா லோகோ வைக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் ஐகான் அப்படின்னு சொல்லி இருக்கும் பாருங்க ஸோ இதை வந்து என்ன பண்ணீங்கன்னா நீங்க கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண உடனே இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோட் இமேஜ் ஃபைல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கிடைக்கும் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு தேவையான லோகோ வந்து எது வேணாலும் நீங்கள் வந்து வைத்துக்கொள்ளலாம் ஸோ உங்களுக்கு தேவையான லோகோ வந்து எது தேவையோ அது வந்து நீங்கள் வைத்து வைத்துக்கொள்ளலாம் ஸோ எனக்கு இப்போ தேவையான லோகோ என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் ஒரு இன்ஸ்டாகிராம் லோகோ வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இன்ஸ்டாகிராம் பிஎன்ஜி முக்கியமாக ஃபார்மேட் வந்து பிஎன்ஜி ஃபார்மேட்டில் தான் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும் ஸோ அதனால் அதுவும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இப்போ நான் வந்து லோகோக்கான விஷயம் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஓகே அப்படின்னு சொல்லி இப்போ நான் கொடுக்குறேன் என்னுடைய வேலை முடிஞ்சிருச்சு ஸோ ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ரைட் சிம்பிள் இருக்கு இல்லையா ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணணும் கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணவுனே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கேட்கணும் ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கேட்கும் ஓகே அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கேட்கணும் ஓகே கொடுத்துருங்க ஸோ இப்போ உங்களுடைய ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ ப்ராசஸ் ஆக ஆரம்பித்தோட உங்களுக்கு நம்பர்ஸ் வந்து போயிட்டே இருக்கும் எவ்வளோ டிகிரியில் பர்சன்டேஜ் வந்து கம்ப்ளீட் ஆகணும் ஸோ அதன் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் முடிகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் இது வந்து எப்படி வேணால் நீங்கள் வந்து இது வந்து உங்கள் இன்ஸ்டாகிராம் கூட நீங்கள் வந்து லோகோ வந்து மாற்றிக்கலாம் உங்களுடைய ஃபேஸ்புக்கை கூட லோகோ மாற்றிக்கலாம் அல்லது உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு கூட நீங்கள் இந்த லோகோ வந்து மாற்றிக்கலாம் கண்டிப்பாக இது எல்லா வகையிலும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயமா இருக்கும் கண்டிப்பாக இது எப்படி செஞ்சால் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நீங்கள் வந்து இது மூலியமாக என்ன பண்ணுன்னால் அவங்கள வந்து அழகாக தெளி வைக்க முடியும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆப் அப்படின்னு சொல்லி இருக்குல்லையா ஸோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இப்போ இன்ஸ்டால் பண்ண போறீங்க ஸோ இன்ஸ்டால் பண்ணவுன உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எப்போவுமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணனும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இன்ஸ்டால் பண்ணுங்க ஸோ இன்ஸ்டால் பண்ண உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிட்டே இருக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு அஞ்சு செகண்ட் வந்து இன்ஸ்டால் உங்களுடைய மொபைல் உங்கள் நெட் ஃபாஸ்ட் எவ்வளோ இருக்கோ அந்த வகையில் வந்து கண்டிப்பாக வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இன்ஸ்டால் ஆகிடும் ஸோ இது வந்து ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு ஆப்பாக இருக்கும் ஸோ நீங்கள் பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக கொஞ்சம் ப்ரம்யூ டூ வகையில் வந்து கண்டிப்பாக பயன்படுத்துகிறோம் இப்போ நம்முடைய லோகோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிய வரும் இப்போ நான் என்ன லோகோ வச்சுருக்கேன் அது பார்த்திங்கன்னா ஜென்ஜி டேக் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன் இன்ஸ்டாகிராம் லோகோ வந்து வச்சுருந்தேன் இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் ஓப்பன் அப்படின்னு சொல்லி ப பண்ண போகிறேன் ஸோ ஓப்பன் உடனே நேரடியாக எனக்கு வந்து ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜியோ உள்ளார வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அப்டேட் உங்களுக்கு கிடச்சிடும் ஸோ உங்களுடைய மொபைல் ஃபோனில் வந்து எப்படி வேணாலும் நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா இப்போ எங்கிட்ட ஒரிஜினல் ஜியோ ஒன்று இருக்குது அதே மாதிரி டூப்ளிகேட் ஒரு ஜியோ வந்து இருக்குது ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ ரெண்டுத்துக்கும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக கம்பேர் பண்ணி பார்க்கலாம் நான் இப்போது மை ஜியோ வந்து ஓப்பன் பண்ணுறேன் மைஜியோ ஓப்பன் பண்ணவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்லோடிங் வந்து ஆப்ஷன் வந்து இந்த மாதிரி காமிக்குது ஸோ என்னுடைய முழுமையான ஜியோக்கான விஷயங்கள் இதில் இருக்கும் ஸோ அதே மாதிரி நான் பேக் வந்துடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ஜி டெக் அப்படின்னு சொல்லி நாம் கிரியேட் பண்ணுறது இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு லோகோ வந்து கண்டிப்பாக இதுலேயும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் இது இது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம் அல்லது எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறக்காமல் பெல் பட்டனும் க்ளிக் பண்ணிங்க அப்போதான் நான் கொடுக்குற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த மாதிரி வீடியோக்கள் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க உங்களுடைய ஒத்துழைப்பு எனக்கு மென்மேலும் இருந்தால் மட்டும்தான் நான் பல வீடியோக்களை அமைக்க முடியும் அப்படின்னு சொல்லி தாழ்முடன் கேட்டுக்கொண்டு இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்